வெல்கம் டு இன்னைக்கு நம்ம வந்து கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தோட ட்ரைலர் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி அப்புறம் அந்த ஒரு வயசான கேரக்டர் ஒரு தாத்தா வந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த கேரக்டருக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால வந்து கேட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு சின்ன பஸ் தான், எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா வந்து இதை வந்து ட்விட்டர்ல நிறைய பரப்பிட்டு இருக்காங்க இப்போ. ஆக்சுவலா அந்த ரோல் வந்து பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா மணிகண்டன், நம்ம காக்கா முட்டை அப்புறம் ஆண்டவன் கட்டளை எடுத்தவர். ஸோ அவரே தான் கதை திரைக்கதை. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் அவரே தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு அவரோட படம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஒரு அவார்ட் வின்னிங் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரைலர் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம் லெட்ஸ் வாட்ச். சட்டிலான ஒரு கிராமிய ஃபீலோட ஒரு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகா இருக்குங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த காலகட்டங்கள்ல இந்த நம்ம கிராமத்துக்கு போறோமா, அந்த பசுமையான இதெல்லாம் பாக்குறோமா என்னங்கிறதே வந்து தெரியாது. ஒரு சிலர் அப்படி ஒரு ரசில் ஓடிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் பார்த்தாதான் உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரெய்லர்ஸ் பார்க்கல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு விவசாயியோட கஷ்டமும் சொல்றாங்க, அதே சமயம் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த திருவிழாக்கள், அந்த சந்தோஷங்கள், அந்த கலர்ஃபுல்லான சில சில மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதெல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. சீரியஸாவே அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும், இல்ல அனுபவிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அனுபவிக்காம போயிட்டோமோங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு, ஒரு வருத்தம் எல்லாமே. ரொம்ப செமையா இருக்குங்க. அதுவும் விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல வேற லெவலுங்க. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அப்படி பண்ணிருக்காரு. செமையா இருக்குங்க. நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அந்த வயசான அந்த தாத்தா முதல் கொண்டு அப்படி நடிச்சிருக்காரு. ஸோ மணிகண்டன் வந்து அவரு படமா இது எடுக்க கிடையாது, ஒரு லைஃப் நடக்கிற ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வச்சு அப்படி பண்ற மாதிரி ஒரு தோணுது. ஒரு சில படங்கள் பார்த்தா நம்ம நேர்லயே அப்படியே நடக்கிற மாதிரி, நம்ம கூட அப்படியே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ இந்த படமும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆண்டவன் கட்டளை ஆகட்டும், காக்கா முட்டை ஆகட்டும், இப்ப திருப்பி இந்த படமாகட்டும், ஹேட்ஸ் ஆஃப்ங்க மணிகண்டன் சார், சரியான ஒரு வேலைதான் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கெட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.